நான் ரெக்கார்ட்ஸுக்காக இது பண்ணலை. அப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க, கின்னிஸ் புக்குக்கு அப்ளை பண்ணலான்னு. நான் அப்ளை பண்ணது பெருவுடையார்கிட்ட தான். என்னோட ஹிந்து இன்டர்வியூவை பார்த்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கலைஞர்கிட்டேருந்து ஃபோன். உங்களுக்கெல்லாம் ஆட்சேபனை இல்லைன்னா உங்கள் கழகத்தோட நாங்கள் எங்கள் அரசாங்கம் சேர்ந்துக்கலாமா? சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் கடைசியில் அவர் கேட்ட வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நிஜமாகவே கலையில் அவ்வளவு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பெரியவர். எங்கள் நிருத்யோதயால எம்ஜிஆர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 8 பேரானும் படிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் கலைஞர் வீட்டிலேருந்தும் குழந்தைகள் வந்திருக்கு. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருவாங்க. என்னோட கேட்டுக்குள்ளே வந்துட்டா இங்கே அரசியலும் கிடையாது. இன்றைக்கும் என்னுடைய நிருத்யோதயால பல குழந்தைகள், ஏழை குழந்தைகள் முழுமையாக இலவசமாக கற்றுக்கிறார். ஜெயலலிதா அம்மா வந்து 50வது வருஷத்துக்கு வந்தாங்க, 60வது வருஷத்துக்கும் வந்தாங்க. அவங்களுக்கு எழுத்தாப்பில் ஆடின குழந்தைகளில் நரிக்குறவன் பொண்ணு இருந்தது, கொத்தனார் பொண்ணு. நான் சொல்லுவேன், மைக்கேல் ஜான்சனுடைய டான்ஸ் இஸ் நத்திங். பிரபு தேவாவை கம்பேர் பண்ணால் மைக்கேல் ஜான்சன் ஒன்றுமே இல்லை. அம்மா, நீ தஞ்சாவூரில் 1000 பேர் வச்சு செஞ்சீங்கல்ல, அது எப்படி முடிஞ்சது? ரொம்ப கஷ்டம். எப்படி கொண்டு வந்தீங்க அத்தனை பேரையும்? அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம்தான் நடந்தது. முன்னாள் முதல்வர் கலைஞர் பீரியட் நினைக்கிறேன், 2010. அதாவது 2010ங்கிறது தஞ்சாவூர் கட்டி 1000வது வருஷம். ராஜராஜேஸ்வரன் அந்த தஞ்சாவூர் கோவில் கட்டி 1000வது வருஷம். நான் வந்து அப்போ அபைன்னு சொல்லிட்டு பரதநாட்டிய கலைஞர்களுடைய கழகம் ஒன்று இருக்கு ஆல் இண்டியா லெவலில். அதுக்கு அந்த சமயத்தில் நான் வந்து பிரசிடெண்டாக இருந்தேன், தலைவியாக இருந்தேன். ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் அழைச்சிட்டு பாகவத மேளம் அவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக மெலட்டூர் போயிருந்தோம். அங்கே ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அங்கேருந்து கோவிலுக்கு வந்து கோவில் பார்த்துட்டு சரஸ்வதி மஹால் லைப்ரரி பார்த்து எல்லாம் பார்த்துட்டு கோவிலில் வந்து நின்னாக்கே அப்போது அந்த பெருவுடையாரை பார்க்குறச்சி. அத்தனை வருஷம் நான் வந்து அங்கே நின்று என்னோடய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேனே, 108 கரணங்கள் அங்கே மேலே, அங்கே தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான சோர்ஸ் எனக்கு. அப்படியே எனக்கு பார்க்குறச்சே நினச்சினேப்பா, உனக்கு 1000வது வருஷம் ஆறுதே, 1000 பேரை கொண்டு வந்து இங்கே ஒரே சமயத்தில் உனக்கு ஆட வச்சு ஒரு அஞ்சலி செலுத்தினா நல்லா இருக்குமே. நீங்கள் நம்ப மெட்டல்ஸ் அன்னைக்கு அந்த மனசில் அதை வேண்டிட்டு வெளியில் வந்து பிருகன் நாட்டிய அஞ்சலின்னு அங்கே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி நான் அதாவது இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காவா, சிவராத்திரி ஃபெஸ்டிவல். அவள் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க, உங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவா ஒரு 10 பேரை கூப்பிட்டு அன்றைக்கி சாயந்தரமே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். 1000 பேரை வச்சு எங்கள் கழகத்துலேருந்து எங்கள் பரதநாட்டிய அசோசியேஷன்லேருந்து நாங்கள் பண்ண போகிறோம். டேட் சொல்லலை, பண்ண போகிறோன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன ஆடுறதுங்கிறது தீர்மானம் பண்ணி திருவிசைப்பா, திருவிசைப்பா ஏன்னா கரூர் தேவர் எழுதினது. அந்த கரூர் தேவர் ராஜராஜனுடைய குரு, ஸ்பிரிச்சுவல் குரு. அவர் வந்து அந்த முதல் கும்பாபிஷேகம் போது அதை கண்ணால் அவர் பார்த்துட்டே அப்போ அந்த பாடல்களை பாடியிருக்கார். அந்த பாட்டை எடுத்து டியூன் பண்ணி அதுக்கு நடனம் அமைச்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணேன். உலகம் பூரா எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கா, எல்லாம் அவளுக்கு குருவுக்கெல்லாம் அனுப்பிச்சு இதை கற்றுன்னு வாங்கன்னு சொல்லி ஒரு 5 மாதம் டைம் கொடுத்தோம். 5 மாதம் இதை கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுத்தோம். கற்றுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருவையாறில் எப்படி மியூசிஷியன்ஸ்லாம் அவாவா செலவழிச்சின்னு போய் பாடிட்டு வர மாதிரி எங்கள் அசோசியேஷன்லேருந்து காலனா நாங்கள் செலவழிக்கல. அத்தனை பேரும் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படியே வந்தால் ஒரு ரிஹர்சல் கூட இல்லாமல் நேராக அங்கே வந்து அப்படியே ஆடினோம்.
அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட இது உண்டு நினைக்கிறேன். ஆமாம், நான் ரெக்கார்ட்ஸுக்காக இது பண்ணலை. அப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க, கின்னிஸ் புக்குக்கு அப்ளை பண்ணலான்னு. நான் அப்ளை பண்ணது பெருவுடையார்கிட்ட தான். அதில் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்தது. என்னோட ஹிந்து இன்டர்வியூவை பார்த்துட்டு, அரை பக்கம் இன்டர்வியூ போட்டிருந்தாங்க ஹிந்துவில், அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. கலைஞர்கிட்டேருந்து ஃபோன், அவரே ஃபோன், திடீர் அப்போ அவர் சீஃப் மினிஸ்டர், அவரே ஃபோன் பண்ணி, என்னம்மா நான் ஹிந்துவில் பார்த்தேன், ஏதோ ரொம்ப பெருசா இதில் தஞ்சாவூரில் பண்ண போறியாமேன். எனக்கு நான் உள்ளதை சொல்கிறேன், எனக்கு பயமாக பெடுத்து, வாண்டான்னு சொல்ல போகிறாரா என்ன சொல்ல போகிறார் தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஆமாம் பண்ண போகிறேன், என் பேப்பரில் பார்த்தேன், ரொம்ப அதிசயமாக இருந்தது. நாங்களும் அறிக்கை விட்டுருக்கேன் தெரியுமோ, இப்போ அடுத்த வருஷம் தஞ்சாவூர் 1000வது வருஷத்தை நான் கவர்மெண்ட்லேருந்து பண்ண போகிறோம். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக அடுத்த வருஷம் பண்ணுங்கோ, நாங்கள் ஏதோ எங்கள் பரதநாட்டியம் டான்ஸர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே வந்து சின்னதாக நாங்கள் 1000 பேர் நின்று ஆடிட்டு போய்ட்றோம். ஆ, சின்னதாக 1000 பேரா? கேள்வியே பட்டது இல்லையம்மா இந்த மாதிரி. ஆனால் நிஜமாகவே சும்மா சொல்லப்படாது, நிஜமாகவே கலையில் அவ்வளோ ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பெரியவர். உங்களுக்கெல்லாம் ஆட்சேபனை இல்லைன்னா உங்கள் கழகத்தோட நாங்கள் எங்கள் அரசாங்கம் சேர்ந்துக்கலாமா? அசோன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. நான் வந்து என்னோடய கமிட்டியில் கேட்டுடுறேன், நான் தனித்து நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. என்ன ரொம்ப ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறேன்னு நான் சிரிச்சுன்னு நான் சொன்னது, ஐயா அதுதானே முறை, நான் தலைவி தான், ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது, அவங்கக்கிட்டே நான் இது சமாச்சாரம் நல்ல சந்தோஷமான விஷயம், நான் அவங்கள அழைச்சின்னு வரேன், நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கள், நான் சொல்ல வேண்டாம், நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டைம் கொடுத்தார், நாங்கள்லாம் ஒரு 10 பேர் போனோம். தஞ்சாவூர்லேருந்து கூட பிரகநாட்டியாஞ்சலியிலேருந்து அவள் அதையும் வர வச்சுருந்தோம். நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். சொன்னேன், நாங்கள் எல்லோரும் அவள் செலவழிச்சின்னு வரப்போகிறா, தங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியானோம், ஒரு நாள் நான் சாப்பாடு போட்டானோ அத்தனை பேருக்கும், எங்கள் அசோசியேஷனில் அவ்வளோ 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு பூரா சாப்பாடு போடுறதுக்கு எங்களுக்கு இப்போ பணம் இல்லை, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி வச்சுருக்கேன், கிராண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு நாங்கள் அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம், ஆனால் நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து உங்கள் கவர்மெண்ட் மூலமாக தான் போகணுமா, அது வந்து நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் உங்கள் கவர்மெண்டில் ஏதோ ஒரு டேபிளில் இருக்குது, அதை அந்த அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்டுடுங்கோ. ஐயோ, ஒரு நாள் சாப்பாடு போடுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கேட்கணும், என்னோட அரசு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு. சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் கடைசியில் அவர் கேட்ட வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் எத்தனை மணிக்கு இங்கே வரணும்னு, கோவிலுக்குள்ளே வருவீங்களா அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி கேட்டது எல்லாருக்கும் ஆச்சரியம், அங்கே ஏன் எப்படி கேட்டீங்கன்னு. இல்லையா, அவருக்கு கொள்கையெல்லாம் இருக்கே, கோவிலுக்குள்ளே வருவேன்மா, 1000 பேர் சேர்ந்து ஆடுறத பார்க்குறது ஒரு கண்கொண்டா காட்சியம்மா, நான் எப்படிமா வராமல் இருப்பேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு. வந்தார், வந்தார். அங்கே எத்தனையோ கல்வெட்டுகள் இருக்குது. அந்த சமயத்தில் நானூறு ஆடலரசிகள் அங்கே ஆடி இருக்காங்க, அத்தனை பேர் பேரும் இருக்குது. ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு தான் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் கல்வெட்டு, சரித்திரத்திலேயே லாங்கஸ்ட் கல்வெட்டு. கலாச்சாரம் பற்றி, அதாவது கல்ச்சுரல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னங்கிறது இன்னைக்கு இருக்கிறவங்களும் கற்றுக்க வேண்டியது ராஜராஜன்கிட்டேருந்து. அந்த கல்வெட்டை வந்து டாக்டர் நாகசாமியை விட்டு திருப்பி பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரிஜினலை, அதை வந்து இப்போ எல்லோரும் படிக்கிற மாதிரி பண்ணி இங்கிலீஷில் வேற நான் அதை அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ஒரு புஸ்தகமாக போட்டு, அந்த கல்வெட்டை ஒரு புஸ்தகமாக போட்டு எங்கள் பரதா இளங்கோ ஃபவுண்டேஷன்லேருந்து 1000 பேர் ஆடினவாளுக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி ஃப்ரீயாக கொடுத்தோம். ஏன்னா அந்த கோவிலுக்கும் நடனத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும்ல. ஜெயலலிதா அம்மா கொடுத்த லேண்டு, அதுக்கப்புறம் வந்து
கலைஞர் அந்த சைட்டுக்கே வந்து 108 கரணங்கள் சதாராவில் பண்ணதை டபுள் தட் சைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே இருக்கு. இப்போ அந்த 108 கரணங்கள் செதுக்க ஆரம்பிக்கிறத அந்த துவக்கி வைக்கிறதுக்கு அவர் கல்லில் ஒரு உளியை வச்சு தட்டினார் அங்கே சைட்லேயே வந்து. ஸோ அதனால்தான் அந்த ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்ட ஒரு அந்த நிறுவனம் நல்லா நடக்கணும். ஏன்னா இது அரசியலுக்கு அப்பால் பட்டது. இன்னைக்கு பரதநாட்டியம்ங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆயிடுது. ஏன்னா வேக வேகமாக கற்றுக்கிறது. ஒரு வருடம் கட்டுன்னு கொஞ்சம் சின்ன சிறுக்கிலேயே தீராத விளையாட்டு பிள்ளைன்னு கொஞ்சம் கற்றுட்டு உடனே மேடை ஏற்றுறது. ஸ்டூடெண்ட்ஸோடைய அவசரத்தை புரிந்து கொண்டு நாட்டிய ஆசிரியர்கள் அவசர அவசரமாக முடித்து சம்பாதிக்கிற வழியை பார்க்குறாங்க. ஸோ இந்த கலை வந்து இப்படி வீணா போகுது. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல எத்தனையோ உண்மை இருக்குது. ஏற்றுக்காமல் யாருமே இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நிறையா தெருக்கு தெரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குன்னாக்கே குழந்தைகள்லாம் கற்றுக்கிட்டோம். நிறைய கற்றுக்கிறது நல்லது, கற்றுக்கிட்டோம். ஏன்னா இன்னும் இந்திய கலாச்சாரத்தோட ஒரு தொடர்பு இந்த இளைஞர்களுக்கு இருக்கணும்னா நம்ம சங்கீதமும் நடனத்தினால இதனால தான். ஆனால் ஒரே ஒரு இதில் ஒரு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கற்றுக்கிட்டோம், கற்றுக் கொடுக்க வேண்டாம். இந்த குழந்தைங்கள்லாம் கற்றுக்குறாங்களே, இவங்க ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணி அமெரிக்கா போய்ட்றாங்க. அங்கே போய் உடனே ஸ்கூல் ஆரம்பிச்சுடுறாங்க. அறகுறையாக கற்றுண்டு கற்றுக் கொடுக்கக்கூடாது. அது கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ, அதுக்கு எவ்வளவு சரீர சிரமம், சும்மா இல்லை, உச்சமண்டையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை இருக்குது. இந்த எக்ஸசைஸை முழுசாக ஃபிசிக்கலாக அறிவுபூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஆன்மீக பூர்வமாக இதெல்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறம் டீச் பண்ணால் நல்லது. இல்லைன்னா அவங்கவுங்க ஆடிட்டு போட்டோம், பரவாயில்ல. எப்படி வருதோ, எந்த அளவுக்கு வருதோ ஆடிட்டு போட்டோம். ஆமாம், இன்றைக்கி பரதநாட்டியம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கல்யாண செலவு மாதிரி ஆகுது. எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது தப்பே இல்லை. நிறையா அப்படி தான் ஆகுது. கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குறாங்க. ஏன்னா கொடுக்குறவங்க இருக்காங்க, வாங்கிக்கிறாங்க. இல்லை, இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து புது புது வழக்கம்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு இது வாங்கிக்கணும்னா ஒரு ரெண்டு பொண்ணு முதல் பொண்ணுங்கிற லெவலில் புது வழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆமாம், நாங்கள்லாம் என்னோட அரங்கேற்றும் போதெல்லாம் எங்கள் வாத்தியார் நாட்டியக்கலா கேசரி வழுவூர் ராமையா பிள்ளைன்னு அவர் வந்து அந்த ஃபீல்டில் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி. அவர் எதுவுமே டிமாண்ட் பண்ணதில்லை, அத்தை கொண்டான்னு அப்படி கேட்டதில்லை. சலங்க பூஜைன்னு ஒன்று எனக்கும் அரங்கேற்றத்துக்கு முன்னால் பண்ணாங்க. அந்த சலங்க பூஜைங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாத்தியார் வீட்டில், குரு வீட்டில், குருவோட பூஜையில் சலங்கையை வச்சு குரு கையால் அதுக்கு புஷ்பம் போட்டு ஆரத்தி காமிச்சு குரு கையால் அந்த சலங்கையை எடுத்து கொடுக்கணும். அதை காலில் கட்டின்னு முதல்ல குரு வீட்டில் ஆடணும். இவ்வளோதான். இந்த ஆடுற குழந்தையோட அப்பா அம்மா ஏதானும் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்களா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கே அது ஒரு வாணிமஹால் இல்லைன்னா ஒரு ஆர்ஆர் சபா அந்த மாதிரி எடுத்து ஒரு அரங்கேற்றும் அளவுக்கு சலங்க பூஜைக்கே செலவு பண்ணி இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் பண்ணுறது. சாப்பாடு போட்டு, ஐயோ, அது அரங்கேற்றத்துக்கே பண்ணுறாங்க. நான் எங்கள் நிருத்யோதயாவில் வந்து அரங்கேற்றம் எங்கள் செலவுலேயே கூட, அதாவது ஏழை குழந்தைகளுக்கு எங்கள் செலவுலேயே அரங்கேற்றமும் பண்ணுறோம். ஒரு கொள்கை வச்சுருக்கோம், ஃபீஸ் ஃபார் த ஐஸ் நாட் ஃபார் த டம்மி. நான் அப்பா கிட்டக்க ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன். அப்பா எப்படி ஃப்ரீயாக நடத்தினாரோ, இன்றைக்கும் என்னுடைய நிருத்யோதயால பல குழந்தைகள், ஏழை குழந்தைகள் முழுமையாக இலவசமாக கற்றுக்குறா. இலவசமாக கற்றுக்கிறதோடு இல்லை, அந்த ஒரு 8 வருஷம் கற்றுண்ட அப்புறம் அவங்களுக்கு அரங்கேற்றமும் எங்கள் செலவுலேயே நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து வி ஆர் நாட் டூயிங் இட் இன் அ கமர்ஷியல் வே. இது எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ். 80 வருஷமாக எப்படியோ நடத்திட்டோம். இந்த வருஷம் 80வது வருஷம். அப்பாவுடைய அம்மாவுடைய ஒரு ஆசையோடு இது நன்னா நடக்கும்.
ஜெயலலிதா அம்மா வந்து 50வது வருஷத்துக்கு வந்தாங்க, 60வது வருஷத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எழுத்தாப்புல ஆடின குழந்தைகளில் நரிக்குறவன் பொண்ணு இருந்தது, கொத்தனார் பொண்ணு, பஸ் கண்டக்டர் பொண்ணு, போஸ்ட்மேன் பொண்ணு, இந்த மாதிரி அதாவது பொருளாதாரத்தில் பிற்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ராட்டா ஆஃப் சொசைட்டி இருக்கே, அதுலேருந்து வரவங்க யூனிஃபார்மில் வரதுனால யார் சம்பளம் கொடுக்குறா யார் கொடுக்கறது இல்லைன்னு தெரியாது. அவங்க எல்லாம் ஒன்றா தான் வருவாங்க. என்னோட கேட்டுக்குள்ளே வந்துட்டா இங்கே அரசியலும் கிடையாது. எங்கள் நிருத்யோதயாவில் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 8 பேரானும் படிச்சிருக்காங்க, டான்ஸ் படிச்சிருக்கா. அதே சமயத்தில் கலைஞர் வீட்டிலேருந்தும் குழந்தைகள் வந்திருக்கு. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருவாங்க, ஒன்றா சேர்ந்து ஆடுவாங்க. ஒருத்தருக்கு கார் வரலைன்னா இன்னொரு குரூப்லேருந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. இங்கே ஏதாவது ஹார்மனி ஆஃப் மைண்ட்ஸ் அதைத்தான் நாங்கள் வளர்க்குறோம். இங்கே மனிதாபிமானம், மனுஷனுக்கு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் போச்சுனாக்கே அப்புறம் வாழ்க்கை வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? அதனால் நாங்கள் இங்கே வெறும் எந்திரன் மாதிரி கை காலை நீட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. வேல்யூஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட மதிப்பீடுகள், அதையும் அதுக்காகவே வாரம் ஒரு கிளாஸ் இந்த மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே வச்சுருக்கோம். எல்லாரும் வருவாங்க, அதில் நான் வந்து பேரண்ட்ஸையும் அலோவ் பண்ணுறேன். கர்நாடிக்ஸ் மியூசிக் மாதிரியே பரதநாட்டியமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேயே சுற்றி வருது அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஜேர்னலிஸ்டிக்காக எழுதுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், அது ரியாலிட்டி அது இல்லை. எல்லாரும் பண்ணுறாங்க, இங்கே இங்கே வராதவங்களே கிடையாது. எல்லா கம்யூனிட்டியிலேருந்தும் எங்கிட்ட டான்ஸர்ஸ் இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியும் இன்றைக்கி பரதநாட்டியம் ஆசைப்பட்டு கற்றுக்குறாங்க. இந்தியா பூரா பரதநாட்டியம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. குஜராத்தி கட்டிக்கணும், மராட்டி, பெங்காலிக்கார, எத்தனை எனக்கே எத்தனை பெங்காலி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா தெரியுமா, பெங்காலிஸ் வராங்க. இங்கே இன்னொன்று தெரியுமா, என்னுடைய நிருத்யோதயாவில் அப்ளிகேஷன் ஃபார்மில் காஸ்டே கிடையாது. நாங்கள் காஸ்ட்டும் ரிலிஜனும் போடவே இல்லை, நேஷ்னாலிட்டி மட்டும் உண்டு. ஏன்னா இப்போ அவங்க ஸ்ரீலங்காலேயும் வந்தாக்கே பாஸ்போர்ட் இருக்கா, விசா இருக்கா, எல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். வேர் ஆன்சரபிள் டு தி கவர்மெண்ட். அதர்வைஸ் நாங்கள் அதை கேட்கறதே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கிடையவே கிடையாது. யாருக்கு வராது? நரிக்குறவன் பொண்ணுக்கு என்ன தாள ஞானம் தெரியுமா? என்னமோ ஒரு குழுவினர் ஒரு ஒரு இது அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டி, அதெல்லாம் பேத்தல். தாள ஞானங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அதுவும் அந்த குரத்தி வம்சத்தில் வந்து அவ வந்து டால்டா டப்பாவே வச்சு தட்டின்னு இருக்கிறவங்க அவங்க. இந்த சினிமாவில் நிறைய பெண்கள் நிறைய பேருக்கு டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அவள் சினிமாக்குன்னு சில டான்ஸ் மூமெண்ட்ஸ், அதில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நீங்கள் சோபனா. வேற சோபனா இஸ் கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க சோபனா என்ன மானசீக குருன்னு தான் சொல்லுவோம் வைக்க போனாலும். அதுக்கப்புறம் புதுசாக வந்த பெண் டான்ஸர்ஸ்ல ஆக்ட்ரஸ்ல வினீத் என்னோட சிஷ்யந்தான். வினீத்தும் ஜோதிகாவும் தானே அந்த ராரா ஆடினது. ரகு மாஸ்டர் இருந்தானே. ரகு வந்து எனக்கு அக்கா பிள்ளைதானே, அவன் டான்ஸ் டைரக்டராக தானே இருந்தான். கமல் எவ்வளோ பிரமாதமான, கமல் வந்து இன்ச் டு இன்ச் ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸர். பிரபுதேவா எப்பேற்பட்ட டான்ஸர். பிரபுதேவா ஒரு ஏதோ ஒரு இதில் சொல்லியிருந்தார், மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு. நான் சொல்லுவேன், மைக்கேல் ஜான்சனுடைய டான்ஸ் இஸ் நத்திங் பிரபுதேவாவை கம்பேர் பண்ணால். மைக்கேல் ஜான்சன் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ டேலண்ட்டு. நான் நினச்சிப்பேன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது எலும்பு இருக்கான்னு, வளையாத எலும்பே கிடையாது. கமலுக்கு அவ்வளோ ஒரு எல்லா டான்ஸும் பிரமாதமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கமல். அடுத்த ஜென்ரேஷனில் எனக்கு அவ்வளோ தெரியல, ஆனால் இருக்குது நிறையா டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டு வந்து அவங்க சினிமாக்குன்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது மேடை கலைங்கிறது வேறு.
பத்மாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசை ஏதாவது உண்டா? பரதா இளங்கோ ஃபவுண்டேஷன் ஃபார் ஏஷியன் கல்ச்சரில் இன்னும் இளங்கோ அரங்கம் கட்டலை. மெயின் பில்டிங்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, மியூசியம் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு நாலு பேர் ஆட வைக்கணும், அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னாக்கே ஒரு அரங்கம் வேணும் இல்லையா? அது இளங்கோ அரங்கம், அதுக்கு இன்னும் பணம் கிடைக்கல. அது அதுக்கு முன்னாலே இந்த 3 வருஷமாக அந்த கொரோனா ப்ராப்ளம் வேற வந்துடுத்து. அது மெதுவாக ஒன்று ஒன்றா பண்ணுவோம். எனக்கு வாழ்க்கையில் டிசப்பாயின்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கலை கலைன்னு சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த கலையிலேயே ஐக்கியமானதுனால தான் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படவே இல்லை, அது நினைக்கவே இல்லையா? நான் நினைக்கவே இல்லை. அது திருமணம்லாம் பண்ணிட்டு இருந்தா எத்தனை பண்ணியிருக்க முடியாது? நீங்க கேட்டீங்களே எப்படி இவ்வளவு சாதிச்சு, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இவ்வளவு நேரமும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மார்த்தமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.